ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க தான் சுனந்தா கதம், ஜன்லோக் பிரதிஷ்டான் அமைப்போட சேர்மன். இவங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஜன்லோக் பிரதிஷ்டான் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களை பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு 4 வருஷமாக வந்து இந்த அமைப்பு தான் வந்து பிஎஸ்எல் சொத்து கேஸ் போட்டு மக்களுக்காக வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியா சொத்துக்கும் இவங்க தான் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா சொத்து வந்து இப்போ ஜெயிச்சு, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பேசினவங்கக்கிட்ட இவங்க வந்து இப்போ ஒரு 12 விதமான கோரிக்கை வச்சுருக்காங்க சிபிக்கிட்ட. ஸோ அந்த கோரிக்கைலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மக்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அந்த கோரிக்கையில் வச்சுருக்காங்க. இவங்க இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மீட்டிங் வச்சு, ஸோ அந்த கோரிக்கையெல்லாம் முன்னெடுத்து ஒரு பேப்பரில், ஸோ அந்த மாதிரி இது பண்ணி கமிட்டிக்கு பண்ணியிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் கூட நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகலை, ஸோ மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் வெப்சைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் பண்ணாலும் மல்டிபிளாக பண்ணுங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இறந்து போனவங்க, அடுத்து வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வந்து மேக்ஸிமம் வந்து கையால் எழுதியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து டஃப்பாக இருக்கும், ஒரே அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து நிறையா நம்பரை வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது மென்ஷன், அதாவது அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இன்னும் வந்து டீப்பாக பார்க்க போனால் பவுன்ஸ் ஆன செக்கே இருக்குது நிறைய பேர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ரஃபாக அந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பேன் கார்டை பற்றி கேட்டேன் அவங்ககிட்ட. ஸோ நேற்று நைட்டு தான் பேசினேன், பேன் கார்டு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ வேணா அவங்ககிட்ட பேசின ஆடியோ வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்க கேளுங்கள். ஸோ டாக்குமெண்ட் இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் டாக்குமெண்ட் இருக்கிறவங்க, அதாவது வந்து பாண்டு கட்டின பில்லு எல்லாம் வச்சுருக்கிறவங்க அனுப்புங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏற்கனவே சந்திரசேகர் சார் வந்து அனுப்பியிருக்காரு, இப்போ இவங்களுமே வந்து இது கொடுத்துருக்காங்க. இவங்க பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த வெப்சைட் நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது ஒரு சில மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, மேம்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மல்டிபிள் வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ டெத் ஆனவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாத்துக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அக்னாலஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் தான் அதிக அமௌண்ட்டாக இருக்கும், மேக்ஸிமம் அதுதான் அதிக அமௌண்ட்டாக இருக்கும், மெச்சூர் ஆனதாக இருக்கும். ஸோ மெச்சூர் ஆகாத கூட சப்மிட் பண்ணி வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் மெச்சூர் ஆனது அதிகமாக இருக்கும். பவுன்ஸ் ஆன செக்லாம் இன்னும் வந்து டஃப், அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. பவுன்ஸ் ஆன செக்கில் நம்பர் கூட இருக்காது. ஸோ செக் அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருக்கவங்களாம் வெயிட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ அவங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம். நேற்று நைட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நான் மார்னிங் தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ரேஞ்சுன்னு தெரியல. ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நம்பர் வந்து எக்ஸிட் ஆகலை, அதாவது வந்து நம்பர் உள்ளே ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளத்துக்காகவும் அவங்க பேசியிருக்காங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ எல்லாத்தையுமே அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கேட்டிருந்தேன், அதாவது 2500 அப்ளை பண்ணுமோ அதில் உங்கள் நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்களோ, ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அந்த டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், யாரும் கமெண்ட் வரல கமெண்டு. ஸோ நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணி பார்க்கும். இப்போ நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சுனந்தா கதம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக அவங்ககிட்ட நான் கேட்கும்போது மேடம் இப்போ வந்து எப்படி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்ககிட்ட. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிபிக்கிட்ட ஏதோ சம்திங் அமௌண்ட் இருக்குது, அது இல்லாமல் ஆஸ்திரேலியா சொத்துக்கான அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், மேக்ஸிமம் எல்லோரும் ரீஃபண்ட் பண்ணுங்கள், அதாவது அப்ளை பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க அடுத்த தகவலுக்கு வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக அதாவது பாண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்மிட் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னா வந்து அவங்க வந்து டோட்டல் பில்லு வச்சுருக்காங்க, அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. ஸோ பில்லு இல்லாதவங்க தான் வந்து 90% அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சுருக்கவங்களாம் என்ன அமௌண்ட்டு என்ட்ரு கொடுக்கறது எப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். जो प्रॉब्लम है उनके सामने रखे. ओके मैडम, अभी क्या मैडम आवेदन करना है क्या मैडम, सभी लोगों जो जमा नहीं, जो हो रहा है वो करो ना, ये इसकी तरफ से हो रहा है ना, ऑस्ट्रेलियन फेडरल कोर्ट की तरफ से. ओके मैडम, जो फंड है वो उनको लाना है ना. ओके मैडम, ओके मैडम, अभी क्या जो अक्नॉलेजमेंट पहले से जमा है पीएसएल का ऑफिस में, वो तो खाली एक ही पेपर था, उसका बिल बॉन्ड कोई नहीं, वो लोग क्या करना मैडम. मैंने उसके लिए लिखा है उनके, उनको अभी उनका रिप्लाई आएगा ना, नहीं तो कुछ कुछ तो चेंज करेंगे ना.
ओके मैडम, ओके मैडम। अभी जिनका पास तो बॉन्ड और रिसिप्ट है, वो लोग को आवेदन करना है, मुश्किल नहीं? हाँ, उनको आवेदन करना है, एमपी वाला जो है उनको आवेदन करना है। एजेंट नहीं, है उनको बोलो ना कि मैडम ने बोला है कि जनलोक कृषि समिति गठित करो तमिलनाडु की। ओके मैडम, ओके मैडम। अभी कुछ अच्छा रिजल्ट मिलेगा मैडम, जो मल्टीपल सर्विस सर्विस परचेस करेगा लोग सीबी की तरफ? करेंगे ओके मैडम, बहुत शुक्रिया मैडम। आप लोग वो लोग कितना बड़ा बड़ा हाथ में सीबी के। क्योंकि अभी किसी कौन अभी दे सकता है, किसका आवेदन ये स्वीकार कर सकते हैं जो कानून में है उनका। बाकी लोग कितना भी आवेदन देंगे तो भी वो सूचनाएं नहीं ये करेंगे ना, तो इससे मैंने सोच समझ कर सभी जगह से लेकर दिया है। अभी सही मैडम, अभी ज्यादा लोगों के पास पैन कार्ड नहीं था, वो लोग को लिखने के लिए नहीं आता है, वो लोग कार ही, वो लोग बूढ़ा हो गया 70 नहीं की नहीं ये आयु। तो करना पड़ेगा पैन कार्ड चेक, ये तो हमारे लिए है ना। चेक पास चेकबुक का भी इसमें क्लियर कट दिखता है, इससे चेक चाहिए। पिछले ओके मैडम, 2000 का पासबुक का जेरोक्स लोगों ने भेजा था, उसमें अकाउंट नंबर नहीं दिख रहा था, आईएफएससी कोड नहीं दिख रहा था। ये हमें हमें दिक्कतें आएगी ना आगे जाकर। ओके मैडम। अभी क्या है, जो पहले से जमा है बीएसएल का बॉन्ड, वो में तो हाथ से लिखा है, वो तो कंप्यूटर प्रिंट भी नहीं है, खाली हाथ से लिखा है, वो भी मुश्किल है, उसे कितना देना है करके अमाउंट भी उसमें बता नहीं है। नहीं, उसके बारे में हम लड़ाई लड़ेंगे आगे जाकर। आगे थैंक यू मैडम, बहुत शुक्रिया मत मैडम। करो, लेकिन आगे जितना है हो सकता है उतना तो भेजो। अभी जो मर गया वो लोग क्या कर रहे हैं मैडम, जो निवेशक उनका मर। भी साइड पे रखो ना अभी। ओके मैडम, ओके मैडम, हाँ, उनका भी साइड पे रखो, जो कुछ क्लियर है वो भेजो अभी, बाद में सभी का देखें। जो जो कि क्लियर है वो लोग को भेजना है, बाकी थोड़ा वेट हाँ करना हाँ पड़ेगा। जी, हाँ जी, है। ओके मैडम, बहुत शुक्रिया मैडम। ओके अच्छा बताओ सभी को, एक मैसेज दे दो। ठीक हाँ कंफर्म मैडम, कंफर्म बताएगा मैडम सभी को। है, ठीक ओके है, थैंक यू मैडम। ओके ओके बाय।